ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐஃபோன் எக்ஸ் ப்ரோ அந்த லான்ச்சர் வந்து ஃப்ரீயாக இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி, அது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது, அதில் என்னென்ன செட்டிங்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரோவில் வருது சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியராக கொடுத்துருக்கேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை தொட்டு நீங்கள் ஏபிகேவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபோனில். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனோட இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ் லான்ச்சர் சொல்லிட்டு ஒரு ஏபிகே வரும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகுது. அந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் எக்ஸ் மொபைல் நீங்கள் யார் ஃபோனாச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதே இன்டர்ஃபேஸ் தான், அலோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அப்ரைட்டில் வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கண்ட்ரோல் சென்டர் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு சிஸ்டம் மாடிஃபை சிஸ்டம் செட்டிங்ஸ் வந்து அலோ கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸோட அதே இன்டர்ஃபேஸ் தான் இது, கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது. மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டிங்ஸ் வந்து ஐஃபோன் எக்ஸோட செட்டிங்ஸ் தான். உங்கள் ஃபோன் நீங்கள் யார்கிட்டயோ கொடுத்து அவங்க பார்த்தா கூட அவங்க வந்து ஐஃபோன் எக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லான்ச்சர் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. டிஃபால்ட் ப்ரௌசராக டிஃபால்ட் லான்ச்சராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஆன் கொடுத்துட்டு ஐஃபோன் எக்ஸ் லான்ச்சரை வந்து டிஃபால்ட் லான்ச்சராக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இதில் ஒரு செட்டிங்ஸ்லாம் மாற்றணும். லான்ச்சர் செட்டிங்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப் நோட்டிஃபையர் இருக்கும், இதில் நீங்கள் எதுவும் மாற்ற தேவையில்ல. வெளில வந்தீங்கன்னா ஐக்கான் இருக்கும், நீங்கள் ஐக்கானோட கலரு ஃபான் சைஸு எல்லாமே உங்களால் மாற்ற முடியும். பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் ஐக்கானோட சைஸ் வந்து மாற்றலாம், பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லான்ச்சர் செட்டிங்ஸில் முக்கியமான லாக்கர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணனால தேவையில்லை. பர்சனிஃபிகேஷன், இதில் வந்து உங்களால் நிறைய செட்டிங்ஸ் வந்து ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் ஓப்பன் பண்ண முடியாது. இது ப்ரோ வெர்ஷன் இருக்கிறதுனால நம்மளால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் இதில் ஆஃப் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வெளியே வந்து கீழே ஒயிட் கலரில் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வரும், அது வராது. எல்லா செட்டிங்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ப்ரோ ஆப்பில் இருக்கிறது தான், ப்ரோ லான்ச்சரில் எப்படி இருக்குமோ அதே செட்டிங்ஸ் தான் இதில். உங்களால் எல்லா செட்டிங்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர் தீம்ஸ் அப்படி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வால்பேப்பர் கிளிக் பண்ணிங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி வால்பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எது வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் இன்டர்ஃபேஸில் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று ஈஸியான மெத்தடு தான் இது ரொம்பவே. இந்த லான்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நான் வந்து பைசா கொடுத்து வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், என்னோடய அக்கௌண்ட் மூலமா டிரைவில் சேவ் பண்ணி. அதனால் எல்லோரும் இந்த லான்ச்சரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு தேவையான வால்பேப்பரை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வால்பேப்பர் வந்து இன்டர்ஃபேஸ் வந்துடும். பார்த்திங்கன்னா எனக்கு ஐஃபோன் எக்ஸ் மொபைல், நான் இப்போ என் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு ஐஃபோன் எக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுற வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கிடைக்குது. அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்களுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இந்த ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் இருக்குது, அந்த லிங்க்கை தொட்டு எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அனைவருக்கும், எங்கள் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.